ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் திரைப்பட தயாரிப்பு தொழிலில் மேலும் அதிக ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் 5 நாள் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் திரைப்பட விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்திய திரைப்படங்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளில் அதிக வரவேற்பை பெற்றிருப்பதுடன் மக்களுக்கிடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். திரைப்படங்களின் பன்முகத்தன்மையும் தயாரிப்பு விதமும் இந்த திரைப்பட விழாவில் முக்கிய பொருளாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த விழாவில் இந்தியா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் 57 திரைப்படங்கள் திரையிடப்படுவதுடன் 14 திரைப்படங்கள் போட்டிக்கு தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையின் தலைவர் கசாபா கரோசி இந்தியாவில் 3 நாள் பயணமாக இன்று பிற்பகல் புதுதில்லி வந்தடைந்தார். மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அவர் இந்தியா வந்துள்ளார். தமது இந்திய பயணத்தின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அவர் சந்தித்து பேசவுள்ளார். அப்போது பிராந்திய மற்றும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளாா்.